ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா டுடே. ஸோ இன்னைக்கு பாப்பாக்கு ஒரு சடன் சர்ப்ரைஸ் இருக்கு. எஸ், திஸ் இஸ் சடன் சர்ப்ரைஸ் டு மீ ஆல்சோ. நேத்து ஆக்சுவலா அது பிளான் பண்ணியிருந்தோம், ஆனா நேத்து நைட்டு 10:30 போனதால கடை சாத்திட்டாங்க. அப்படி என்ன சாப்பிடு சடன் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. குறிப்பிட்ட விஷயங்களை வாங்கி தரலாம். சோ அதான் நம்ம போய் பார்க்க போறோம். கூட ஜாலியா ஃபன்னா இப்படி போயிட்டு இருக்கிறது, அதுவும் அவளுக்கு பிடிச்ச பொருள் ஏதாவது வாங்கிட்டு போறது, இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த டைம்லாம் நம்ம பின்னாடி எல்லாம் திருப்பி பார்த்தோம்னா ரொம்ப இவ்வளவு நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு ஃபீல் ஆகும். ரொம்ப வெயிலா இருக்கு, கார் ஓரமா நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஜூஸ் கடையில ஜூஸ் வாங்கினோம். எங்க பார்த்தாலும் இப்பெல்லாம் இந்த 40 ரூபா ரோஸ் மில்க் ரொம்பவே நல்லா வித்துட்டு இருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஆஃபர் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, ஆனா ரொம்ப பெருசா இருக்கு. ஒருத்தராலே அவ்வளவு குடிக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். சரி, அதுவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கணும். ஆனா இது கொஞ்சம் சின்னதா இருந்தது. என்ன இப்போ சர்ப்ரைஸ் வேணும்? போடல கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயம்பேடு கிட்டே போயிட்டு இருக்கோம். சரியான வெயில், கொஞ்சம் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த வெயிலில் காரில் போகிறதால ஒரு ஓரளவுக்கு ஓகே, இல்லை நீங்கள் பைக்கில் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு கவர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரீச் ஆகிட்டோன்னா நாங்கள் காரை ஒரு இடத்துல போட்டுட்டு தான் போகிறோம். ஏன்னா அந்த இடம் ரொம்ப சின்னது, கார் அங்கே கொண்டு போனோம்னா கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம பார்த்து பொருள்லாம் வாங்க முடியாது. அது கூட கார் எடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் எங்கள் வீட்டு காரோட ஆஃபீஸ் கிட்டே போட்டுட்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்து அதுக்கப்புறம் தான் வாங்கணும். அங்க போனோடனே ஆருஷாக்கு சரியான ஜாலியாயிருச்சு. பாக்குறா எல்லாமே, கார் பாக்குறா, பைக் பாக்குறா, ஸ்கூட்டர் பாக்குறா, எனக்குமே எல்லாமே பார்த்தோன்னே பாப்பாக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு தான் தோணுச்சு. ஆனா ரேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட தான் இருந்தது. நம்ம வந்து ஆன்லைன்லயும் சர்ச் பண்ணிட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். விலை பேசினா கண்டிப்பா கம்மியா பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணி கேட்டு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கூட்டர் தான் பார்த்தேன். இந்த ஸ்கூட்டர் பாத்தீங்கன்னா 8000 அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாப்பாக்கு கால் எட்டல, அதனால இன்னொரு ஸ்கூட்டர் கேட்டேன். அது பாத்தீங்கன்னா 6500 சொன்னாங்க. இது பார்க்கவும் நல்லா தான் இருந்தது. ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது, ரெட் வித் பிளாக்கு. பின்னாடி வந்து ஸ்டோரேஜ் பண்ண ஒரு குட்டியா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் எடுத்து கொடுங்க பாப்பாவை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு. பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய அந்த சைக்கிள்லாம் இருந்தது. அதோட ரேட்லாம் நான் கேட்க மறந்துட்டேன், ஏன்னா பாப்பாவுக்கு இதெல்லாம் பார்க்கவே கரெக்டா டைம் இருந்தது. ஸ்கேட்டிங் கிட், அது பக்கத்துல ஒரு ஸ்கேட்டிங் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதை தான் வேணும்னு அடம் பிடிச்சா. அப்புறம் வேணாம் பாப்பா இதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும், ஏன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா பரவாயில்ல, அது வரைக்கும் இந்த மாதிரி குட்டி ஸ்கூட்டியை ஓட்டட்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன் நான். லைட்லாம் வச்சு நல்லாவே இருந்தது. கொஞ்சம் வெளியே எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். வெளியே ரொம்ப தூரம் எடுத்து போகாதீங்க, இங்கே மண்ணில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் பாப்போட கால் எட்டுதா இல்லையான்னு பார்த்துட்டு தானே நம்ம வாங்க முடியும், அதனால செக் பண்ணோன்னு கேட்டேன். அவங்களும் சரி தரேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. ஆருஷாவுக்கு ஜாலியாயிடுச்சு அதை பார்த்த உடனே. இப்போ ஹைட் எட்டுதா அப்படின்னு உட்கார சொன்னோம். ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணுறது அந்த பிளாக் கலர்ல ஒன்று இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணா போதும், அது வரைக்கும் ஹைட் எட்டினாலே போதும் பாப்பாக்கு. பார்க்க அழகா இருந்தது. அதே இதே சைஸ்ல அவனுக்கு அந்த கிரீன் இல்ல ஃப்ரண்ட்ல பாக்குறாங்க. அதே
அந்த பைக்கோட ரேட் வந்து 6000 சொன்னாங்க. அடுத்தது அது வேண்டாம் அப்படின்னு இந்த பைக் எடுத்தோம். இது கொஞ்சம் நல்லா இருக்கு, அதனால இது கேட்டோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் 5000 சொன்னாங்க, ரேட்டும் கம்மியா இருந்தது, அதனால இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தோம். பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பைக்லாம் இருக்குல்ல, அது அதோட மாதிரியே மாடல்ஸ் நிறைய இருந்தது, ஆனா ரேட் கொஞ்சம் கூட தான் இருந்தது. அதெல்லாம் சரி ஓகே 5000 ஆச்சு, இதே வாங்கிக்கலாம், நம்மளோட பட்ஜெட்டுக்கு இது ஓகே அப்படின்னு பார்த்தேன். பக்கத்து பார்த்தா ஒரு ரெட் கலர்ல சூப்பரா ஒரு கார் இருந்தது, அது ரேட் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 8000 அப்படின்னு சொன்னாங்க. அதுவே கம்மி பண்ணி தான் கொடுக்குறாராமா 8000 சொல்லி. அது என்ன கார்னு தெரியல, எனக்கு தெரியல. ஓகே அது வேண்டாம், நமக்கு இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுவே இதுவே எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேட் பேசணும். லாஸ்டா ஒரு 4-5 வந்தாரு, 4000 வந்தாரு லாஸ்டா பேசி முடிக்கும் போது. இது ஆன் ஆஃப் இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கினோம். ஆன் ஆஃப் இருக்கு, ஃப்ரண்ட்ல போகுது பேக்ல போறது, இப்படி ஃப்ரண்ட் போனோம் இப்படி அனுப்புனா வந்து பேக்ல வரும். அப்புறம் அந்த மியூசிக்கு யூஎஸ்பி அதெல்லாம் போட்டுக்கலாம், அதாவது பென்ட்ரைவர் போட்டு பாட்டெல்லாம் கேட்டுக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். வண்டி ஆஃப் பண்ணிட்டு வருமா? வண்டி ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போடுங்க. சார்ஜிங் போடுறது வந்து பாருங்க, ஆனால் அது இருக்காண்ணே சார்ஜ் போடுறது, சார்ஜ் போடுறது சார்ஜரில் தான் தெரியும், க்ரீன் லைட் எரிஞ்சுதா சார்ஜ் ப்ளக் பண்ணிட்டா ரெட்டு மாறிடும், ரெட்டுனா சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். டைமிங் ஃபாலோ பண்ணி சார்ஜ் போடுங்க. ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு 5 மணி நேரம், அடுத்தடுத்து ஒரு 3 மணி நேரம். மெரி வீட்டில் சைக்கிள் ஓட்டுறல அது மாதிரி தான். வாங்கிட்டு அங்கேயே கொஞ்சம் ட்ரையல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்ல, அந்த தூரம் வரைக்கும் பாப்பா வண்டி ஓட்ட வைக்கலாம்னு ஓட்ட வச்சோம். நல்லதா ஓட்டினா, ஏற்கனவே சைக்கிள் லைட்டா ஓட்டினதால இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பைக்கு குடிடி குடிடே கேட்கவே இல்லை, கொடுக்கவே இல்லை. அப்புறம் எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கி கார்ல வச்சுட்டோம். ஆனா கார்ல வந்து அது பத்தல, அப்புறம் நான் தான் போய் கரெக்டா எடுத்து இப்படி திருப்பி எல்லாம் வச்சு உள்ள வச்சுட்டேன். வீடு போய் ஓட்டலாமா? எப்படியோ இந்த வண்டி வாங்குறதுல ஆர்ஷாக்கு சந்தோஷமா இருக்கு, அது போதும். ஆர்ஷாக்கு சந்தோஷத்துல என்ன பண்றது தெரியல, அவளா ஒரு பாட்டு நினைச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடினா, அப்புறம் அதை கண்டுபிடிச்சி எடிட்டிங் டைம்ல தான் போட்டு விட்டேன். அச்சோச்ச சாங்கம்மா அது. அப்புறம் ஓகே லாஸ்டா ஒரு கரும்பு ஜூஸோட கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். எப்படியும் ஆர்ஷாக்கு வண்டி வாங்கிட்டோம், பட் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஏன்னா வாங்கணுமே வாங்கின மாதிரி தான் வாங்கணும். ரொம்ப ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க போயிட்டு, நம்மளால வந்து விலை பேசக்கூட முடியல. இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறோம், ஆனா வந்து அதுக்கு வாரண்டி கிடையாது, கேரண்டி கிடையாது. நீயே சொல்றா ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும் வச்சுக்கோ, நம்ம வாரண்டி கேரண்டி கொடுக்குறாங்க, கேக்குறோமோ இல்லையோ கொடுத்துருவாங்க. ஒரு 1000 ரூபாய் நீ 450 ரூபா தான் நீ வாங்கின, அதுக்கே 6 மாசம் வாரண்டி கொடுத்தாங்க. நீ அவருக்கு என்ன இதுனா ஹைப் ஆகி போச்சு அவர் கடை, அதால நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாரு. வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு ஹைப்ல வராங்க. அதனால இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா,
அதுக்கு ஒரு அவ்வளோ ஹைப்பில் வராங்க அப்படின்னா அதுக்கான பொறுப்பு இருக்கணும், நம்ம கொடுக்கணும், ப்ராப்பராக கொடுக்கணும், நம்ம பேர் கிடக்கூடாது, நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுறோம் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். வாங்கினா வாங்க வாங்கடி போங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்கிறாரு. அவர் மாதிரி அசால்ட்டாக சொல்கிறாரு. தயவு செஞ்சு யாரும் அதெல்லாம் பார்த்துட்டுலாம் போயிட்டு வாங்கணும்லாம் நினைக்காதீங்க. நினைக்கிறது கூட விடுங்க, வாங்கணும்னு நினைக்கிறது போங்க. ஆனால் டைரெக்டாக போயிட்டு விசாரிச்சுட்டு பிடிக்கலன்னா விட்டுடுங்க. பிடிக்கலன்னா விட்டுருங்க. பசங்களை வச்சுட்டு போகிறேன், பார்ஷா வச்சுட்டு போனதால தான் நான் வாங்கினேனே, இல்லைனா சத்தியமா வாங்கியிருக்க மாட்டேன். இப்போ நான் போய் நான் ஃபுல்லாக ஆன்லைனில் சர்ச் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, கேரண்டி வாரண்டிலாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைரெக்டாக உண்மையாகவே டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். எப்படி அடம் பிடிக்கிறா, இப்படி தான் அடம் பிடிச்சான். இப்போ கேட்குறேன் ப்ரோ, நான் யூடியூப்லாம் போகணும், வாரண்டி கேரண்டிலாம் சொல்லி அப்படின்னா வீடியோ போடாதீங்க யூடியூப்ல அப்படின்ற வீடியோவே போட வேணாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் எதுக்கு ஒரு வீடியோ போட்டு ஒரு ட்ரஸ்டபிள் ஒரு இதுவாக எல்லாருக்கிட்டே சொல்லி மக்களை வர வச்சு ஒரு ஹைப்பில் வராங்க அவங்களுக்கு, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சில எல்லாம் கேட்கவே இல்லை, வாரண்டி கேட்கல கேரண்டி கேட்கல, அவங்க மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த ஹைப் ஓகே, இங்கே இங்கே இவ்வளோ கம்மியாக விற்கிறாங்க, தரமாக இருக்கா தரமாக இல்லையா அப்படின்றது அவங்க முக்கியமே கிடையாது. ஆயிரம் இவ்வளோ செலவு பண்ணுற, அட்லீஸ்ட் 1 மந்த் கேரண்டி கொடுத்தா கூட பரவாயில்ல, 1 மந்த் கேரண்டி கூட இல்லை அப்படின்னா அப்போ எந்த நம்பிக்கையில் இதை வாங்க முடியும்? இப்போ அடுத்த நாள் ரிப்பேர் ஆனால் கூட ஓகே, ஆர்எஸ்எல்க்கு வாங்கினாரா அந்த வண்டி எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன கேரண்டி வாரண்டி கொடுக்கலையே அப்படின்றதான். மோஸ்ட்லி இப்போ நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணுங்கள், நான் இப்போ ஆன்லைனில் தான் சர்ச் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அங்கெல்லாம் என்ன இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் பார்த்துக்கலாம். நேரில் போய் ஒரு ஷோரூமில் ஒரு கடையில் வாங்குறதுக்கும் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்களும் பாருங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இருந்தாலும் இப்போ எனக்கு தேவையில்லாத செலவு தான் இது. பாப்பா ஸ்கூலுக்கு போகிறாளே, கொஞ்சம் காதல் நோண்டாம பேசுங்களேன். இப்ப வீட்டுக்கு போய் ஓட்டி பாக்கலாம், நாளைக்கே ரிப்பேர் ஆனா கூட ஆச்சரியமா போடுவேங்க வீடியோ. அப்படியே வண்டியை டிமார்ட்டுக்கு விட்டோம், ஏன்னா பாப்பாக்கு ஸ்கூல் திறக்கிறாங்க, தேவையான அந்த வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு இறங்கிட்டோம். அவளோட ஸ்கூல் யூனிஃபார்ம் வேற வாங்கியாச்சு, அதை அயன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அயன் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். அதோட வீடியோ பாக்கலாம். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கீழே இருக்க என்னோட ஐக்கான் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.